ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேண்டிஸ் மியூசிக் ஸ்டேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை குடிநீர் வாரியம், அதாவது சென்னை மெட்ரோ வாட்டர். சென்னையில் வாழ்கிறவங்க எல்லாருமே தினத்தினம் ஃபேஸ் பண்ணுற நிறைய விஷயங்களுக்கு, அதில் இந்த தண்ணி பிரச்சனையும் ஒன்று. இதில் சென்னை மெட்ரோ வாட்டரில் என்னென்னா, இதில் நம்ம டேக்ஸ் பே பண்ணுறதும், நம்மளுக்கு ஒரு நியூ கனெக்ஷன் எடுத்து வாங்கினாலும், வீட்டுக்கு ஒரு நியூ கனெக்ஷன் வாங்கினாலும், இல்லை சீவேஜ் பிரச்சனை, சீவேஜ் கனெக்ஷன் வாங்கினாலும், வெப்சைட்டில் போயிட்டு இங்கே இது பண்ணலாம். இந்த வெப்சைட்டை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் பல பேருக்கு தெரியுது இருந்தாங்க, கவலையே வேணா அதை சொல்லிக் கொடுக்க நான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த சென்னை மெட்ரோ வாட்டர், இதோட வெப்சைட் என்னென்னா, சென்னை கூகுளில் போயிட்டு சென்னை மெட்ரோ வாட்டர்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வெப்சைட்டு இது தாங்க, CMWSSB. இது வந்து சென்னை மெட்ரோ வாட்டர் .tn.gov.in. இந்த லிங்கை பற்றி தாங்க இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்போ உங்கள் வீட்டில் எதனா ஒரு பிரச்சனையோ, என்ன பிரச்சனைனா, நீங்கள் தண்ணி பிரச்சனை இல்லைன்னா சாக்கடை அடைப்பு இருக்குது, இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் கிளிக் ஹியர் டு நியூ கம்ப்ளைண்ட், ரெஜிஸ்டர் நியூ கம்ப்ளைண்ட் போனாங்க. அதில் போனீங்கன்னா இதில் மூணு விதமாக ரெஜிஸ்டர் பண்ணலாம். என்ன எப்படி பண்ணணும்னா, நம்ம சேனலில் இனிமேட்டு நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் போடலான்னு இருக்குங்க. அதே மாதிரி என்னென்ன பிரச்சனைக்கு எளிதாக ஈஸியாக எப்படி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலான்னு உங்களுக்கு நான் அதில் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இது வழியாக கிளிக் பண்ணியும் நீங்கள் போகலாம். இல்லைனா உங்கள் கம்ப்ளைண்ட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டோட ஸ்டேட்டஸை போட்டு செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கால் பண்ணியோ, இந்த நம்பருக்கு இல்லை மெசேஜ் பண்ணியோ நீங்கள் வந்து உங்கள் கம்ப்ளைண்ட்டை உங்கள் ஃபோன் மூலமா பண்ணலாம். கால் பண்ணுற நம்பர் 4567 4567. இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபோன் மூலமா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த லிங்க் எப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அதை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்கள் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடும். இப்போ இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் டைப் ஃபஸ்ட்டு, இதில் மார்க் பண்ணியிருக்க இந்த ஸ்டார் மார்க் போட்டிருக்கத கண்டிப்பாக மேண்டேட்டரியாக நீங்கள் ஃபில் பண்ணிடணும். இந்த கம்ப்ளைண்ட் டைப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவில் வாட்டர் சப்ளை இல்லைனாலும், தண்ணி பொல்யூட் ஆகுதுனாலோ, இல்லை கை பம்ப் ஹேண்ட் பம்ப் அடிக்கிறீங்க அதில் எதனா பிரச்சனைனாலோ, இல்லை பப்ளிக் ஃபவுண்டேஷன் ரிப்பேர், வாட்டர் லீக்கேஜ் இன் சர்வீஸ் லைன், குவாலிட்டி வாட்டர் மீட்டர், இதில் நியூ வாட்டர் கனெக்ஷனும் கொடுத்துக்கலாம். இதில் என்ன வந்துன்னா, நியூ வாட்டர் கனெக்ஷன் வாங்கும்போது நிறைய பேர் என்னென்னா, எனக்கு கனெக்ஷன் கிடைக்க மாட்டேது, டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நேரில் போய் ஒருத்தரை மீட் பண்ணி நீங்கள் கனெக்ஷன் கொடுக்குறதுலாம் அந்த காலம், அது அப்படியே போயிடுச்சு. இப்போ இன்னமும் நீங்கள் நேரில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்குறது டிலேவாகவும், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா காசு நிறைய செலவுலாம் எல்லாமே கேட்பாங்க. நீங்கள் அதுக்கெலாம் நேரில் போகாமல் இந்த வெப்சைட்லேருந்து புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இதில் வந்து வாட்டர் இல்லீகல் வாட்டர் சக்கிங்கன்னா, யாருனா வீட்டில் வந்து மோட்ரு ஹேண்ட் பம்பில் யூஸ் பண்ணும்போது யாருமே மோட்ரு போட்டு இருக்கக்கூடாதுங்க. அப்படி யாருனா யூஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் இதுலேயும் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாங்க. இதில் ரெயின் வாட்டர் ஸ்டாக்னேஷன், எங்கன்னா உங்கள் ஏரியாவில் தண்ணி தங்குச்சுனாலும், ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா டெங்கு பிரச்சனை அதிகமாக இருக்குங்க. கொசு தொல்லைங்க எதனால் வருதுன்னா, ஒரு நல்ல தண்ணி ஒரு இடத்துல தேங்கி இருந்ததுன்னா அதுலேருந்து நிறைய கொசுக்கள் உருவாகும். அது உருவாகிறதுனால தான் உடம்பு காய்ச்சல், டெங்கு, மலேரியா போன்ற பல நோய்கள் வருதுங்க. அதை நம்ம பார்த்துட்டு அனாவசியமாக கண்டுக்காமல் இருந்தது அது பெரிய தப்புங்க. இத்தினால் இருந்ததை விடுங்க, இனிமேலாவது ஜாக்கிரதையாக இருப்போம், உடம்பை ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக பார்த்துப்போம். இதில் வந்து சீவர் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்குங்க. அதில் மெயினாக ஃபேஸ் பண்ணதுன்னா, இந்த சீவர் ஹவுஸ் பிளாக்ன்றது யாரும் போடாதீங்க. உங்கள் வீட்டில் ஹவுஸ் பிளாக்கே இருந்தாலும் ஹவுஸ் பிளாக் போடாமல் சீவர் மெயின் பிளாக் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா சீவர் ஹவுஸ் பிளாக்னு போட்டிங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட்டே எடுத்துக்க மாட்டோம். கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அவங்க வந்து உங்களை பார்த்து வீட்டில் விசிட் பண்ண மாட்டாங்க. ஹவுஸ் பிளாக் நீங்கள் தான் க்ளீன் பண்ணிக்கணும்னு சொல்லிடுறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, சீவர் மெயின் பிளாக்னு போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து அடப்பை அவங்க கிளியர் பண்ணி விடுவோம். வீட்டுக்குள்ளே இருக்க அடப்புகளை அவங்க எடுத்து விட மாட்டாங்க. அது நீங்கள் ஒரு தனியாக ஆளாக வச்சு பார்த்து தான் எடுத்துக்கணும். வீட்டு வெளியே எதனா உங்கள் மெயின் லைனில் அடப்பு இருந்தாலோ, உங்கள் தெருவில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் அடைச்சி இருந்தாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக 100% வந்து பார்க்குறாங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த கம்ப்ளைண்ட் நீங்கள் ரைஸ் பண்ணோடனே என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருங்க. மூணு நாளில் இந்த கம்ப்ளைண்ட் செய்யப்படலைன்னா ஏஐக்கு கால் பண்ணுங்கள். ஏஐ என்பது அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அவரோட நம்பர் வரும். நீங்கள் அவருக்கு கால் பண்ணி உங்கள் கம்ப்ளைண்ட்டே சொல்லிக்கலாம், இந்த மாதிரி எங்களுக்கு இன்னும் பிரச்சனை சால்வ் ஆகலை, அவருக்கு தேவைப்பட வேண்டிய ஆக்ஷன்ஸை எடுத்து உங்களுக்கு பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா பல விதமான கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு வேறு எதனா நீங்கள் தனியாக வீட்டில் செப்பரேட்டாக டேங்க் வச்சுருக்கீங்க, எனக்கு தனியாக லாரி தண்ணி வேணுங்கன்னா அந்த நியூ லாரி தண்ணியும் நீங்கள் தனியாக எடுத்து வாங்கிக்கலாங்க.
தனியும் லாரி கனெக்ஷன் நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கான சார்ஜஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கனாலே பல விதமான பிரச்சனைகள்லாம் இருக்கோங்க. நீங்கள் எல்லாத்துலேயுமே இதுலேயே போய் நீங்கள் நோட்டலாம். இதில் உங்கள் பேர் கொடுக்கலாம், இமெயில் அட்ரஸ், இங்கே லொக்கேஷன், என்ன லொக்கேஷனோ அதுக்கேற்ற மாதிரி டைப் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் வருவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் டோர் நம்பர் கொடுக்கலாம். இங்கே ரிமார்க்ஸில் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துகொண்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணலாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் டிபார்ட் வார்டு, உங்கள் வார்டு என்ன வார்டுன்றது தெரிஞ்சுக்கணுங்க. சென்னையில் நீங்கள் ஒன்றுலேருந்து உங்களுக்கு வந்து ஏரியா மொத்தம் 200 பிரிச்சுருக்காங்க. இதில் எந்த ஏரியான்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த ஏரியாவை கரெக்டாக கொடுங்க. கொடுத்தீங்கன்னா தான் அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரீட் நேமும் வரும், உங்களுக்கு லொக்கேஷனும் வருங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ கொடுத்துட்டு உங்கள் ஸ்ட்ரீட் ஃபஸ்ட் ரோ ஸ்ட்ரீட்டா இல்லை முதல் லேனா மெயின் ரோடா அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டான வார்டை செலக்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 6 திருவுற்றூருக்கு, 7 திருவுற்றூருக்கு, 8 அஜாக்ஸ் திருவுற்றூருக்கு, 9 10 இருக்குது. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் டிபார்ட் வார்டு நம்பரை தெரிஞ்சுக்கோங்க. அது எதில் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் மெட்ரோ வாட்டரில் ஒரு கார்டில் ஃப்ரண்ட்டில் இருக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் ஆரம்பிக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஏரியா என்ன ஏரியாவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வார்டு நம்பர் ஃபிட்டில் போட்டுப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ப்ராப்ளம் எவ்வளோ நல்லா இருக்கோ அதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் நீ கவலைப்பட வேணாங்க, அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை தான் சால்வ் ஆகிடும். ஸோ சப்போஸ் இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதனா நீங்கள் வாட்டர் டேக்ஸ் சார்ஜஸ் பே பண்ணணும்னா இதில் போய் பார்த்துக்கலாம். அப்புறம் சீவேஜ் டேக்ஸ் பே பண்ணுறது இதில் பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் வாட்டர் அண்ட் சீவர் அப்ளிகேஷன் இருந்தாலும் இதில் பார்த்துக்கலாம். தகவல் தேவைப்படுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை டிங்குன்னு அப்போ தான் டங்குன்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். பாய்.